வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் பேஸ்கட். உலகத்துல தயாரிச்ச மிகப்பெரிய 10 உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தி பிக்கஸ்ட் சிக்கன் நக்கெட். அமெரிக்காவில் இருக்கிற கோஷர் பால்ட்ரி அப்படின்ற ஒரு ஃபுட் கம்பெனி தங்களுடைய 75வது வருஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த மிகப்பெரிய சிக்கன் நக்கெட்டை உருவாக்கியிருக்காங்களாம். இதோட வெயிட் ஏறக்குறைய 23 கிலோ இருந்துச்சாம். நம்ம நார்மலா சாப்பிட்ற சிக்கன் நக்கெட்ஸ் 750 பீஸ் சேர்ந்ததுனாதான் இந்த ஒரு பீஸுக்கு சரியா இருக்குமா. இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தம் 3 மணி நேரம் ஆச்சாம். இதோட டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு லார்ஜஸ்ட் பர்கர். அமெரிக்காவில் இருக்கிற பிளாக் பேர் கசினோ அப்படின்ற ஒரு ரிசார்ட்ல தான் இந்த மிகப்பெரிய பர்கரை உருவாக்கியிருக்காங்களாம். இதுக்கு தேவையான அந்த பன் பேக் பண்றதுக்கு மட்டும் 7 hours ஆச்சாம். இதுல வைக்கிறதுக்கு அந்த பீஃப் பேட்டிய 4 hours கிரில் பண்ணாங்களாம். 2012 தான் இந்த பர்கரை செஞ்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட 913 கிலோ அளவுக்கு வெயிட் இருந்துச்சாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் பவுல் ஆஃப் மேக்ரோனி அண்ட் சீஸ். 2010 ஜான் ஃபோல்ஸ் அப்படின்ற இந்த செஃப் தான் இந்த மிகப்பெரிய டிஷ்ஷை உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக இவர 25 கிலோ மேக்ரோனி, 130 கிலோ சீஸ், 500 லிட்டர் பால் யூஸ் பண்ணிருக்காராம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிஷ் கிட்டத்தட்ட 1120 கிலோ அளவுக்கு வெயிட் இருந்துச்சாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் ஈஸ்டர் எக். இதோட ஹைட் 26 அடி. இதுக்கு 7712 கிலோ அளவுக்கு சாக்லேட்டை யூஸ் பண்ணிருக்காங்களாம். 2015 26 குக்குங்க சேர்ந்து 525 மணி நேரம் வேலை பார்த்து இந்த மிகப்பெரிய எக்கை உருவாக்கியிருக்காங்களாம். ஏற்கனவே இருந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த எக்கை உருவாக்குனாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் பீஸா. நம்ம இதுவரைக்கும் பார்த்த உணவுகளை எல்லாம் கடந்த 10-15 வருஷத்துக்குள்ளதான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த பீஸாவை 1990 சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இதோட வெயிட் மொத்தம் 12,250 கிலோவாம். இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த மக்களுக்கு ஃப்ரீயாவே சாப்பிட கொடுத்தாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹாட் டாக். இந்த ஹாட் டாகோட நீளம் மொத்தம் 666 அடி. இதுக்கு மேல யூஸ் பண்ற பண்ணு 236 அடி நீளமா. இதுக்காக 26 கேலன் கெச்சப்பையும் 31 கேலன் மஸ்டர்டையும் யூஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த மிகப்பெரிய ஹாட் டாக நியூசிலாந்துலதான் உருவாக்குனாங்களாம். அடுத்து நாம பாக்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் சாக்லேட் சிப் குக்கி. 2003 இந்த மிகப்பெரிய குக்கிய உருவாக்கியிருக்காங்க. இது 102 அடி அகலமும் 18,000 கிலோ வெயிட்டும் இருந்துச்சாம். அடுத்து நாம பாக்க போறது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஐஸ்கிரீம் கேக். இதை செஞ்சது ஒரு செஃபோ இல்ல கேக் கம்பெனியோ கிடையாதாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை செஞ்சிருக்காங்களாம். 2011 கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தன்னுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் வச்சாராம். ஒரு மிகப்பெரிய ஐஸ்கிரீம் கேக்க மெல்ட் ஆகாம உடையாம செய்யணும் அப்படின்றது அந்த சேலஞ்ச். அதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய கேக்கை செஞ்சிருக்காங்களாம். இந்த கேக்கை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 10,000 கிலோ அளவுக்கு வெயிட் இருந்துச்சாம். அவங்க எல்லாருக்குமே நல்ல மார்க்கும் கிடைச்சுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் சுஷி ரோல். இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டா இருந்தாலும் இதை செஞ்சது ரஷ்யன்ஸ். 60 செஃபுங்க சேர்ந்து 15 மணி நேரம் வேலை பார்த்து இந்த ரோலை உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக 1500 கிலோ அரிசி, 500 கிலோ குக்கும்பர், 25 கிலோ எள்ளு, 14,000 பீஸ் கடற்பாசி இவ்வளவும் யூஸ் பண்ணிருக்காங்களாம். இதோட நீளம் மொத்தம் 1.5 மைல் இருந்துச்சாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பிக்கஸ்ட் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ். 2013 டெக்சஸ்ல 60x40 அப்படின்ற அகலத்துல இந்த மிகப்பெரிய ஹவுஸ உருவாக்கியிருக்காங்களாம். இந்த ஹவுஸ்க்குள்ள 1100 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காம். இந்த ஹவுஸ் ஃபுல்லாவே ஜிஞ்சர் பிரெட், சுகர் பிளஸ் கேண்டியாலுமே செஞ்சிருக்காங்களாம். ஓகே வியூவர்ஸ், இதுல உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ஃபன் பேஸ்கட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.